வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. இன்னைக்கும் பத்மநாப சுவாமி கோவிலை பத்தி பல மர்மங்களும் அதிசயங்களும் கொட்டி கிடக்குது. சாப கதவு, நாகபந்தம், கருட புராண பாடல், அதிசய போக்கிஷம், விஷ்ணு பகவான் கிரீடம், பாதாள அறைகள், புராண குறிப்புகள், இப்படி அடுக்கிட்டே போகலாம். ஆனா எல்லாத்தையும் தாண்டி இதுவரைக்கும் யாரும் சொல்லாத இந்த கோவிலை பத்தின ஒரு அதிசயத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போறேன். வருடா வருடம் செப்டம்பர் 23rd இந்த கோவில் கோபுரத்துல ஒரு அதிசயம் நிகழும். எஸ், வெறும் 5 நிமிஷத்துக்கு மட்டுமே நீடிக்கிற இந்த நிகழ்வு வருடத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். அந்த காட்சி இப்போ உங்களுக்காக. எஸ், அந்த பர்டிகுலர் நாளில் மாலை நேரத்தில் கோவிலுக்கு நேராக நீங்கள் போய் நின்னீங்கன்னா இந்த மாதிரி சூரியன் கோவில் கோபுரத்தோட தலங்களில் இருக்கிற தொலைவுகள் வழியாக ட்ராவல் பண்ணி போகிறத உங்களால் பார்க்க முடியும். வருடத்தில் மற்ற எந்த நாளும் இந்த அதிசயம் நிகழாது. இப்படி ஒரு அதிசயத்தை மற்ற எந்த கோவில் கோபுரத்திலையும் நம்மளால் பார்க்க முடியாது. இரவும் பகலும் சமமாக இருக்கிற நாளில் தான் இந்த அதிசயம் நிகழுது. இதை இங்கிலீஷில் ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள், அதாவது 24 மணி நேரத்தை எண்ணிக்கை இரவும் பகலும் 12 மணி நேரங்களை ஈக்குவலா பிரிச்சு ஷேர் பண்ணிக்கிதோ அதான் ஈக்வினாக்ஸ் சொல்வாங்க. இது வருடத்துக்கு 2 முறை மட்டும்தான் நடக்கும். அதுல ஒரு நாள் தான் செப்டம்பர் 24. அந்த நாள்ல தான் இந்த அதிசயமும் பத்மநாப சுவாமி கோவில் கோபுரத்தில் நடக்குது. இது எப்படி நடக்குது, எதை பேஸ் பண்ணி இந்த கோபுரத்தை வடிவமைச்சிருப்பாங்க? வெல், நிறைய பேருக்கு தெரியாத இப்படி ஒரு புது மர்மத்தோட இந்த வீடியோவை நாம துவங்கலாம். இதே மாதிரி கேரளா பத்மநாப சுவாமி கோவிலை பத்தின நிறைய மர்மமான அதிசயங்கள் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்காக தயாராகுங்கள். தமிழ் ஃபேக்டரி ஊடாக மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரிஸ் உங்கள் வழியில். முதல்ல கோவிலின் துவக்கப்புள்ளி. திருவனந்தபுரத்தில் இருக்கிற இந்த பத்மநாப சுவாமி கோவில் எப்போ கட்டப்பட்டது அப்படிங்கிறதுக்கான தெளிவான ரெக்கார்ட்ஸ் இன்னைக்கு வரைக்குமே கிடைக்கல. நீங்கள் நார்மலாக கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 16th தான் இந்த கோவில் கட்டப்பட்டதுன்னு வரும். ஆனால் அது உண்மை கிடையாது. 16th துவக்கத்தில் இந்த கோவில் ஒரு மிகப்பெரிய தீ விபத்தை சந்திச்சுது. இதில் இந்த கோவிலோட பல பகுதிகள் சேதமாயிடுச்சு. இதை மறுபடியும் அந்த காலகட்டங்களில் ஆட்சி செஞ்சுட்டு வந்த திருவிதாங்கூர் மன்னர்கள் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய 16th இந்த கோவில் கட்டப்படல, ரீஃபபிரிஷ் தான் பண்ணிருக்காங்க. சரி, இந்த கோவில் எப்பதான் கட்டப்பட்டிருக்கோன்னு வரலாற்று ஆய்வாளர்கள் கிட்ட கேட்டா அவங்க சங்க இலக்கிய நூல்கள்ல இருக்கிற சில குறிப்புகளை முன்வைக்கிறாங்க. அவங்களோட கூற்றுப்படி 1500-2000 பழமையான சங்க இலக்கிய புராணங்களான பிரம்ம புராணம், மகாபாரதம், ஸ்கந்த புராணம், வராக புராணம்னு இந்த நூல்கள் எல்லாம் பத்மநாப சுவாமி கோவிலை பத்தின குறிப்புகளை வச்சிருக்கு. இதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த கோவில் கிட்டத்தட்ட 1500-2000 பழமையான கோவிலா இருக்கணும். ஸோ இந்த கோவில் பழங்கால தமிழ் மன்னர்களில் ஒருத்தர்களான சேரர்களோட போய் கனெக்ட் ஆகுது. பிகாஸ் அந்த பீரியடில் இந்த பகுதிகளை சேர மன்னர்கள் தான் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. இப்போ நாம் பார்க்குறது எல்லாமே ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் தான். காரணம், சேரர்கள் ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு கோவில் திருவனந்தபுரத்தில் கட்டப்பட்டது அப்படிங்கிறதுக்கான கிளியர் கட்டான எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ மொத மிஸ்ட்ரி, இந்த கோவிலை யார் கட்டினாங்க, எப்போ கட்டினாங்க, எப்படி கட்டினாங்க? வரலாற்று புத்தகத்தில் கிழிக்கப்பட்ட பக்கங்கள் போலவே இந்த விஷயமும் மர்மமாகவே இருக்கு. அடுத்ததா ரகசிய அறைகள். 2011 May 2 இந்த உலகமே ஒரு பர்டிகுலர் கோவிலை உற்று நோக்கி பார்த்துட்டு இருந்த நாள். காரணம், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி இந்த நாளில் தான் கோவிலோட கர்ப்ப கிரகத்துக்குள்ளே ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த அறைகள் திறக்கப்பட்டுச்சு. அனந்த சயன ரூபத்தில் மூலவர் சன்னதிக்குள்ளே இருக்கிற விஷ்ணு பகவான் சிலைக்கு பக்கத்தில் தான் இந்த ரகசிய அறைகள் இருந்திருக்கு. மொத்தமாக 6 அறைகளை கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ட்ரேஸ் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. ஆச்சரியம் என்னன்னா, அந்த 6 அறைகளில் 4 அறைகளை தவிர மற்ற 2 அறைகளை பத்தி இவ்வளவு நாள் அந்த கோவில் பூசாரிகளுக்கு கூட தெரியாம இருந்திருக்கு. அந்த அளவுக்கு இந்த அறையோட கதவுகள் சுவரோட சுவரா சேர்ந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருந்திருக்காங்க இந்த கோவிலை கட்டினவங்க. இந்த 6 அறைகளை கண்டுபிடிச்ச ஆர்கியாலஜிஸ்டும் கவர்மெண்ட் அபிஷியல்ஸும் முதல்ல CDEF இந்த 4 அறைகளை சோதனை செய்யறாங்க.
கோவில்களுக்காக எப்பவும் யூஸ் பண்ற திங்ஸை தாண்டி உள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய தங்க குவியல்களே அந்த அறைகளுக்குள்ள இருந்திருக்கு. 30 கிலோ எடையுள்ள தங்க பத்மநாப சுவாமியோட ஐடல், 18 அடி நீளமுள்ள ஒரு தங்க மாலை, மூட்டை மூட்டையா தங்க காசுகள், தங்க நாற்காலி, தங்க குடம், பல விலையுயர்ந்த பழங்கால ரத்தினங்கள்னு பார்க்குற இடமெல்லாம் பொக்கிஷங்களா நிறைஞ்சிருந்துச்சு. அடுத்ததான் ஏ அறை கதவை உடைச்சு அபிஷியல்ஸ் உள்ள போறாங்க. அது இன்னொரு பாதாள அறைக்குள்ள அவங்களை கூட்டிட்டு போகுது. அந்த பாதாள அறை கதவையும் உடைச்சிட்டு அவங்க உள்ள போறாங்க. நம்பித்தான் ஆகணும், கிட்டத்தட்ட 800 கிலோ எடையுள்ள தங்க பொக்கிஷங்கள் அந்த ஒரே பாதாள அறைக்குள்ள இருந்துச்சு. இந்த 5 அறைகள்ல இருந்த ஆர்டிஃபிஷியல்ஸை வெளியே எடுத்துட்டு வரவே 12 நாள் ஆகியிருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு பொற்குவியல்கள் அங்க இருந்திருக்கணும்னு. இதை விட ஆச்சரியமான விஷயம், அங்க கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தங்க காசோட மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 2 கோடி போற அளவுக்கு ஆன்டிக் வேல்யூ அதுக்கு இருக்குது. பல தரப்பட்ட தங்க நாணயங்கள் அங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பழங்கால சேர சோழ பாண்டியர்களோட தங்க நாணயங்கள் மட்டும் இல்லாம வெளிநாடுகளோட தமிழர்கள் வணிகம் செஞ்சு அங்க இருந்து கொண்டு வரப்பட்ட தங்க நாணயங்களும் இங்க கிடைக்குது. எக்ஸாம்பிளுக்கு நெப்போலியன் காலத்து நாணயங்கள்ல இருந்து ரோம பேரரசு விரிவடைஞ்சு ஆட்சி செஞ்சுட்டு வந்த காலத்து நாணயங்கள் வரைக்குமே இங்க கிடைக்குது. இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் தெளிவாகுது, இந்த கோவில் உண்மையிலேயே ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு பழமையான கோவில். ஓகே, இப்போ இது நாள் வரைக்கும் திறக்கப்படாத அந்த பி அறைய பத்தி பார்க்கலாம். சோ அடுத்ததா நாகபந்தம். திருவிதாங்கூர் மன்னர் பரம்பரையை சேர்ந்த குடும்ப உறுப்பினர்கள் தான் 2011 வரைக்கும் இந்த கோவில் நிர்வாகத்தை கவனிச்சுட்டு வந்தாங்க. கோவில் நிர்வாகத்தில் முறைகேடு ஏற்படுதுன்னு போடப்பட்ட வழக்கு தான் இந்த அறைகள் திறக்கப்பட்டு கோவில் நகைகள் கணக்கீடு பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் அளித்த தீர்ப்புக்கு காரணமாக இருந்துச்சு. 5 கதவுகளையும் உடைக்கும் போது அமைதியாக இருந்த இந்த மன்னர் குடும்பத்தினர் 6வதா இந்த பி அறையை அரசு அதிகாரிகள் திறக்க முற்படும் போது மக்களை சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய போராட்டமே பண்ணுறாங்க. இந்த கதவு திறக்கப்பட்டா மன்னர் குடும்பத்துக்கு பெரிய அழிவு ஏற்படும்னு அவங்க சொல்றாங்க. இவங்க சொல்றதை பொருட்படுத்தாத அரசு அதிகாரிகள் பி அறையோட முதல் மர கதவை உடைக்கிறாங்க. உள்ள போனா ஒரு மிகப்பெரிய பாறையால உருவான இன்னொரு கதவு அங்க இருந்துச்சு. அதையும் தகர்த்துட்டு உள்ள போய் பார்த்தா இந்த மாதிரி 2 நாகங்கள் பொறிக்கப்பட்ட வித்தியாசமான ஒரு இரும்பு கதவை அவங்க பார்க்கறாங்க. அங்க இருந்த எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியம். காரணம், இந்த மாதிரி ஒரு மத்த அறைகள்ல இவங்க எங்கேயுமே பார்க்கல. இந்த கதவு கம்ப்ளீட்டா சீல் பண்ணப்பட்டிருக்கு. சாவி போட்டு திறக்கிற மாதிரி எந்த அமைப்புமே இதுல இல்ல. கோவிலோட ரெக்கார்ட்ஸை எடுத்து பார்த்தா அதில் இந்த கதவை நாகபந்தம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த பல நூற்றாண்டுகளில் மற்ற 5 கதவுகள் திறக்கப்பட்டதுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஆனால் இந்த பி கதவு மட்டும் இந்த கோவில் உருவாக்கப்பட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் திறக்கப்படலை. ஆய்வாளர்கள் இந்த கன்ஃபியூஷன்ஸில் இருக்கும்போதே இந்த கதவுகள் திறக்கப்படணும்னு வழக்கு தொடர்ந்து அந்த மனிதர் மர்மமான முறையில் இறந்து போறாரு. ஸோ பொதுமக்களும் கொஞ்சம் பயந்து போய் இந்த கதவை திறக்க விட மாட்டாங்க. இதுக்கு இடையில இந்த அரசு குடும்பத்தினர் இந்த பி கதவு எங்களோடது மட்டும் இல்லாம எங்க மக்களோட பாரம்பரிய நம்பிக்கை, இது திறக்க கூடாதுன்னு கோர்ட்ல ஒரு ஸ்டே வாங்குறாங்க. இதன் காரணமா இந்த பி அறைய திறக்கிற முயற்சி தற்காலிகமா நிறுத்தப்படுது. இன்னைக்கு வரைக்குமே இந்த மர்ம கதவுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் க்வெஸ்சனாவே இருக்கு. இப்போ இந்த கதவுக்கு பின்னாடி இந்த பர்டிகுலர் விஷயம் தான் இருக்கு, இதனாலதான் இது நாள் வரைக்குமே இது திறக்கப்படாம இருக்குன்னு சொல்லப்படுற கான்ஸ்பிரசிஸை பத்தி நாம பார்க்கலாம். சோ அடுத்ததா மர்மங்களும் அதை சார்ந்த கற்பனைகளும். முதல் மர்மம், நாக மந்திரங்களை யூஸ் பண்ணாதான் இந்த கதவுகள் திறக்கும்னு ஒரு தியரி இருக்குது. அதுவும் கருட புராணத்தில் வர ஒரு பர்டிகுலர் பாடல் வரிகளை இந்த கதவுக்கு முன்னாடி நின்று பாடினாதான் இந்த கதவு திறக்கும்னு சொல்லப்படுது. லாஜிக்காக இது எப்படி வர்க் ஆகும்னு சொல்கிறாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட பாடல் வரிகளை தேவைக்கேற்ற ஒலி அலைகளை எழுப்பி பாடும்போது ஏற்படுற அதிர்வலைகள் தான் இந்த கதவுக்கு சாவி. தேவையான அளவுக்கு வைப்ரேஷன் கிடைச்சா இந்த கதவு திறக்கப்படும்னு சொல்லப்படுது. சொன்னா நம்ப மாட்டீங்க, முனிவர்களையும் சித்தர்களையும் கூப்பிட்டு இந்த பாடல் வரிகளை பாட வச்சிருக்காங்க. ஆனா கதவு தான் திறந்த பாடு இல்லை.
அந்தளவுக்கு நேர்த்தியா இந்த பாடலை பாடுறவங்க இந்த காலத்துல யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. அடுத்ததா இந்த கதவுக்கு பின்னாடி பகவான் விஷ்ணுவோட சுதர்சன சக்கரம் பாதுகாக்கப்பட்டு வருது, அதனால தான் இந்த சாதாரண மனிதர்களால திறக்க முடியலன்னு இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம என்னைக்கு இந்த கதவுகள் திறக்கப்படுதோ அந்த நாள் தான் இந்த உலகத்தோட கடைசி நாளா இருக்கும்னு இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது. இப்ப நாம பார்த்த நம்பிக்கைகள் அந்த கோவிலை சுத்தி இருக்கிற மக்கள் கிட்ட பரவலா இருக்கு. ஆனா இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஜஸ்டிபிகேஷன் யாராலையும் கொடுக்க முடியல. இதெல்லாம் நிரூபிக்கப்படாத ஒரு தியரியாவே இருந்துட்டு வருது. இப்போதைய கணக்குப்படி இந்த கோவிலோட 5 அறைகள்ல கிடைச்ச பொக்கிஷங்களை வேலிடேட் பண்ணா அதோட மதிப்பு ஏறக்குரிய 4,00,000 கோடி கிட்ட வரும். இந்த பொக்கிஷங்களுக்கு பின்னாடி யாருக்கும் தெரியாத சில கருப்பு பக்கங்கள் இருக்கு, அதை இப்ப நாம டீட்டெயிலா பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரியே 16 நூற்றாண்டுல திருவிதாங்கூர் மன்னர் ராஜ மார்த்தாண்டவர்மா இந்த கோவிலை புதுப்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவர் ஆட்சி பொறுப்புல இருக்கும் போதே தன் நாட்டோட மொத்த சொத்தையும் இந்த பத்மநாப சுவாமி கோவிலுக்கு கொடுத்துட்டு உன்னை விட பெரிய சக்தி இந்த உலகத்துல இல்லைன்னு சொல்லி பத்மநாப சுவாமி காலடிகள்ல சரணாகதி அடைகிறாரு. இது நடந்ததுல இருந்து ஏற்கனவே இருந்த பொக்கிஷங்களோட அதிகப்படியான விலை இருந்த பொருட்கள் இந்த கோவிலுக்குள்ள வைக்கப்படுது. மன்னரோட சொத்துக்கள் தீர்ந்த அப்புறமும் இந்த கோவிலுக்குள்ள விலையுயர்ந்த பொருட்கள் வந்த வண்ணமே இருக்கு. மன்னர் போர் செஞ்சு இந்த பொருட்களை எடுத்துட்டு வரல, அதுக்கு பதிலா நாட்டு மக்களோட உழைப்பு தான் அந்த கோவிலுக்குள்ள பொக்கிஷங்களா சேமிக்கப்படுது. புரியுற மாதிரி சொல்லணும்னா வரி, ரொம்பவே கொடுமையான வரிகள் விதிக்கப்படுது. பெண்கள் மேலாடை அணியணும்னா வரி, ஆண்கள் மீசை வைக்கணும்னா வரி, இப்படி அத்தியாவசியமான விஷயங்களுக்கே வரிகள் விதிச்சு மக்கள் உழைப்பு தான் இந்த கோவிலுக்குள்ள பொக்கிஷங்களா போய் சேருது. ஸோ இதனால நாம புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த கோவிலுக்குள்ள பொக்கிஷங்கள் இருக்கும்னு யாருக்கு தெரியுதோ இல்லையோ கண்டிப்பா வழி வழியா இந்த கோவிலை பராமரிச்சுட்டு வந்த இந்த மன்னர் குடும்பத்துக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை உறுதிப்படுத்துற விதமா 1947 ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ சர்தார் வல்லபாய் பட்டேல் தனித்தனியா மாகாணங்களை ஆட்சி செஞ்சுட்டு வந்த மன்னர்களை இந்தியாவோட இணைஞ்சுக்க சொல்லி கேட்கிறாரு. ஆனா அந்த பீரியட்ல திருவிதாங்கூர் மன்னராக இருந்த சித்திரை திருநாள் மகாராஜா திருவனந்தபுர பகுதிகளை தனி நாடா அறிவிக்கிறாரு. இதனால சர்தார் வல்லபாய் பட்டேல் டைரக்டா சித்திரை திருநாள் மகாராஜா கிட்ட போய் பேசுறாரு. ஒரு வழியா அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மகாராஜா ஒரே ஒரு டீல மட்டும் சர்தார் வல்லபாய் பட்டேல் கிட்ட வைக்கிறாரு, அதுதான் பத்மநாப சுவாமி கோவில். எஸ், அந்த டீல் என்னன்னா, உங்க விருப்பப்படியே இந்த பகுதிகளை இந்தியாவோட இணைக்க நான் சம்மதிக்கிறேன், அதுக்கு பதிலாக இந்த பத்மநாப சுவாமி கோவிலை என்கிட்ட விட்டுடுங்க, இதை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு அப்புறமும் இந்த கோவிலை பார்த்துக்கிற அதிகாரம் என்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்களோட தான் மட்டும்தான் இருக்கணும்னு மகாராஜா சொல்ல, இதுக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒத்துக்கிறாரு. ஸோ எல்லா புலிகளையும் இணைச்சு பார்த்தா இந்த 2வது கதவுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படிங்கிறது இந்த திருவிதாங்கூர் மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளோ ரகசியமா அங்க என்ன மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு, அங்க ஏதாச்சும் இருக்கா இல்லையா, இவ்வளோ ரகசியமா ஏன் ஒரு கதவை உருவாக்கி வச்சாங்க, அங்க என்னதான் இருக்கு, கியூரியாசிட்டிக்கு அணைய போட்டு தடுக்கவே முடியல. எனிவேஸ், நீங்க கேட்டபடி யாருக்கும் தெரியாத சில புது விஷயங்களை ஆட் பண்ணி பத்மநாப சுவாமி கோவிலை பத்தின வீடியோவை பப்ளிஷ் பண்ணியாச்சு. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஃபைனலி இவங்க தான் நம்ம லாஸ்ட் வீக்கோட பெஸ்ட் கமெண்டர்ஸ், இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷவுட் அவுட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்ன மாதிரியான டாபிக் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தென் இதனால் வரைக்கும் நம்ம சேனலில் போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான, இன்ஃபர்மேட்டிவான, எக்ஸைட்மெண்ட்டான, என்டர்டைன்மெண்ட்டான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது தமிழ் ஃபேக்ட்ரி. நன்றி.